அந்த இந்து சமயத்திலே மனிதன் மனிதனாக வாழ்வதற்குரிய குணங்களை ஆத்ம குணங்களை போதித்து அதன் மூலம் மனிதன் மேலும் உயர்ந்த நிலைக்கு இறைவனை தரிசிப்பதற்கு மற்றும் தத்துவ ஞானத்தை பெறுவதற்கு வழி சொல்லப்பட்டிருக்கிறது. பால பாடத்திலிருந்து ஆரம்பித்து அரிச்சுவடியிலிருந்து ஆரம்பித்து ஹரியனுடைய சுவடி வரையிலே பாதங்கள் வரையிலே மனிதன் உயர்வை பெறுவதற்கு இறைவனுடைய பாதங்களை அறிவதற்கு வழி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதமான அனாதியான அபௌருஷேயமான வேதங்களை அடிப்படையாக கொண்ட வேதங்களை உபநிடதங்களை வழிகாட்டியாக கொண்ட இந்த இந்து சமயத்திலே பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் பல்வேறு பிரதேசங்களிலே சிறு சிறு வேறுபாடுகளுடன் உபாசனா முறைகள் வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் தத்துவ ரீதியாக இந்து சமயம் என்பது ஒன்று. வழிபாட்டு முறைகளிலே பெயர்களிலே சில வித்தியாசங்கள் வேறுபாடுகள் மேலோட்டமாக நமக்கு காண கிடைத்தாலும் தத்துவ ரீதியாக சித்தாந்த ரீதியாக ஞான ரீதியாக அந்த இந்து சமயமானது உயர்ந்த பரந்த நோக்கத்தோடு விசாலமான கண்ணோட்டத்தோடு கனிவும் அந்த கனிவை கனிவான உள்ளத்தை நாம் பெறுவதற்கு கடினமான தவத்தை பாதகமான அதாவது தவ வாழ்க்கையாக அளித்து இந்து சமயம் சர்வேஜனா சுகினோ பவந்து யான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும். யான் பெற்ற இன்பம் அல்ல, யான் இன்பம் பெறாவிடனும் இந்த உலகம் இன்பத்தை பெற வேண்டும். தான் தவத்தினால் வருந்தினாலும் பிறர் வருந்தாத நிலை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு முனிவர்கள் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் எல்லாம் இந்து சமயத்திலே அந்த உயர்ந்த தத்துவத்தை அடைவதற்கு எளிமையான பல வழிகளை சொல்லியிருக்கிறார்கள். ஹரஹர சங்கர தேஜே சங்கர்.